கற்பதற்கு கணனியின்றி அவள் கலங்கி நின்ற வேளை கை கொடுக்காத நீங்கள் காரி உமிழுகின்றீர்கள் இன்று கயவர்கள் போல. கற்பதற்கு கணனியின்றி அவள் கலங்கி நின்ற வேளை கை கொடுத்து உதவாத நீங்கள் காரி உமிழ்கின்றீர்கள் இன்று கயவர்களைப் போல. அறிவும் ஆற்றலும் அனைவருக்கும் உரித்ததென்பதையும் கற்கும் உரிமை பெண்ணுக்கு உரியது என கற்றுத்தந்ததும் எம்மதம் என்பதை ஏன் மறந்து போனீர்கள்? அறிவும் ஆற்றலும் அனைவருக்கும் உரித்தென்பதையும் கற்கும் உரிமை பெண்ணுக்கு உரியது என கற்றுத்தந்ததும் எம் மதம் என்பதை ஏன் மறந்து போனீர்கள்? மதச்சாயம் பூசிக்கொண்ட நீங்கள் எம் மதம் சொன்ன முறைப்படி வாழ்கின்றீர்களா? மணந்தவளை மகிழ்வுடன் வாழத்தான் வைக்கின்றீர்களா என உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். மதச்சாயம் பூசிக்கொண்ட நீங்கள் எம் மதம் சொன்னபடி வாழ்கின்றீர்களா? மணந்தவளை மகிழ்வுடன் வாழத்தான் வைக்கின்றீர்களா என உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். வகுப்பறை சாதனை பட்டியலில் 10 பெண் பிள்ளைகளின் பின்னால் உங்கள் பெயர் வாசிக்கப்படுகையில் சிந்தித்து பார்த்ததுண்டா? நாளை என் சமூக நிலை எதுவென? வகுப்பறை சாதனை பட்டியலில் 10 பெண் பிள்ளையின் பின்னால் உங்கள் பெயர் வாசிக்கப்படுகையில் சிந்தித்து பார்த்ததுண்டா? நாளை என் சமூக நிலை எதுவென? சாதிக்க பிறந்த நீங்கள் சாக்கடையில் மூழ்கி அசிங்கங்களை அலங்காரமாக்கி மது மாதுவென மாய்ந்து மண்ணாகி போகின்றீர்கள் மதத்தையும் புறக்கணித்து. சாதிக்க பிறந்த நீங்கள் சாக்கடையில் மூழ்கி அசிங்கங்களை அலங்காரமாக்கி மது மாதுவென மாய்ந்து மண்ணாகி போகின்றீர்கள் மதத்தையும் புறக்கணித்து. உங்கள் கடமைகளை நீங்கள் புறம் தள்ளியதால் தான் என்னவோ நம் பெண் சாதிக்க துணிந்து விட்டார்கள். அவதூறுகள் இனியும் வேண்டாம், ஆணிவேராய் இருந்திடுங்கள். நிலை பெறட்டும் எம் பெண்கள். உங்கள் கடமைகளை நீங்கள் புறம் தள்ளியதால் தான் என்னவோ நம் பெண்கள் சாதிக்க துணிந்து விட்டார்கள். அவதூறுகள் இனியும் வேண்டாம், ஆணி வேராய் இருந்திடுங்கள். நிலை பெறட்டும் எம் பெண்கள். சகோதரா, உன்னை எச்சரிக்கிறேன், நாளைய சமூகத்தின் தலைவர்கள் இன்றைய இளையவர்களாகிய நீங்கள். சகோதரா, உன்னை எச்சரிக்கிறேன், நாளைய சமூகத்தின் தலைவர்கள் இன்றைய இளையவர்களாகிய நீங்கள். கல்வியை கைவிட்டு கைபேசியில் காலங்களை வீணாக்கி கை கட்டி வாய்பொத்தி நாளைய பெண்ணின் பின்னே நிற்பாய் தன்மானம் இழந்து. கல்வியை கைவிட்டு கைபேசியில் காலங்களை வீணாக்கி கை கட்டி வாய்பொத்தி நாளை பெண்ணின் பெண்ணே நிற்பாய் தன்மானம் இழந்து. உன் நிலை எதுவென உணர்ந்து செயற்படு. ஊக்கமுடன் கற்கும் பெண்ணுக்கு ஊன்றுகோலாய் இருந்துடு. ஏனென்றால்
ஆண் கற்றால் அவனுடன் மட்டும் பெண் கற்றால் சந்ததி தோறும் அறிவு பெறும், எம் சமூகமும் தலை தோங்கும். ஏனென்றால் ஆண் கற்றால் அவனுக்கு மட்டும், பெண் கற்றால் சந்ததி தோறும் அறிவு பெறும், எம் சமூகமும் தலை தோங்கும். சின்ன பெண் அவள், காரணங்கள் எதுவாக இருப்பினும் வசைகள் பாடியது போதும். வாய்ப்பை கொடு அவள் வளர்வதற்கு, வாழ்த்து பாடு அவள் ஆற்றலுக்கு. சின்ன பெண் அவள், காரணங்கள் எதுவாக இருப்பினும் வசைகள் பாடியது போதும். வாய்ப்பை கொடு அவள் வளர்வதற்கு, வாழ்த்து பாடு அவள் ஆற்றலுக்கு. ஆம், அந்த கவிதையை எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. திருகோணமலையிலிருந்து ஃபசீனா அன்சாருடைய கவிதை, பெண்ணை வளரவிடு என்ற தலைப்பிலே அந்த கவிதையை எழுதியிருக்கிறாங்க. கீழே பெண்களை வசைபாடும் பொறுப்பற்றவர்களுக்கு இந்த கவிதை சமர்ப்பணம் என்று ஒரு ஹைலைட்டாக சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையும் கூடத்தான். நான் நினைக்கிறேன் மார்க்கம் என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரணம்தான் இதுவாக இருக்கும். பெண் அடிமைத்தனம் என்பது எல்லா மதங்களுக்கும் எல்லா மார்க்கங்களுக்கும் பொதுவான ஒன்றாகவே இருக்கின்றது. அது எங்களுடைய மார்க்கம் மட்டும் விளக்கு விதி அல்ல, எங்களுடைய மார்க்கத்திலும் இது போன்ற கருத்துகள் ஏராளமாக இருக்கிறது. ஆண்கள் தங்களுடைய எண்ணங்களை, தங்களுடைய நிலைகளை உயர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பெண்களை சாடுவது என்பது ஒரு பொதுவான விடயமாகவே இருந்து வருகின்றது. ஆனாலும் இக்காலத்திலே அதற்கு எதிரான கருத்துகள் நிறையவே பதிவிடப்படுகிறது, அதுவும் ஆண்களால் நிறையவே பதிவிடப்படுகிறது என்பது பாராட்டுக்குரியதே. அது வெறும் எழுத்துக்களாக மட்டும் இல்லாமல் செயல்களிலும் வர வேண்டும். பெண்களை நாங்கள் உயர்த்த வேண்டும், பெண்களை கல்வியில் உயர்த்த வேண்டும், பெண்களை பண்பாட்டில் உயர்த்த வேண்டும், பெண்களை வெளி உலகுக்கு நாங்கள் சரியான பாதையில் அவர்களை அடையாளப்படுத்த வேண்டும். அவர்களுடைய தேவை இன்றியமையாதது. இன்னும் ஒரு பெண்ணை பாதுகாத்து கொள்ள நிச்சயமாக ஒரு பெண்ணினால் தான் அதிகமாக முடிய போகிறது. ஆண்களை விட அதிகம் பெண்களாலே அது சாத்தியப்பட போகிறது என்பதுதான் உண்மை. அந்த தேவைகளை உணர்ந்த உலகம் இன்று அதற்கு தயாரான பல வழிகளையும் ஏற்படுத்தி பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. அந்த கவிதையை எழுதிய ஃபசீனா அன்சாருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வளமையாக கவிதை எழுதும் ஒரு நேரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்